வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகே, அதில் யூனிட் 1 வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? ஓகே, இப்போ வந்து ஒரு படம் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த படத்துக்கு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, 55 நியூட்டன், இது 45 டிகிரியும் கொடுத்துருப்பாங்க. இது ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 40 நியூட்டன் ஒன்று ஆக்ட் ஆகுது. அடுத்து இன்க்ளைண்டு 25 டிகிரியில் என்ன ஆகுதுன்னு ஆக்ட் ஆகுதுனா 25 நியூட்டன். ஓகே, அடுத்து ஒரு 60 டிகிரியில் ஒரு 13 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஓகே, அதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்னிட்யூட் கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்கன்னா பார்த்தீங்க மேக்னிட்யூட் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ரெண்டாவது என்ன விஷயம் கேட்டிருப்பாங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ. ஓகே, என்னென்னு கேட்டிருப்பாங்க. இது கொடுத்த உடனே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தடுக்கு நம்ம வந்து ஃபார்மெட்டை ஸ்பிட்டப் பண்ணணும். நம்ம கிராஃப் மெத்தட் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதமான காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று ஹரிசாண்டல் காம்போனன்ட், இன்னொன்று வெர்டிகல் காம்போனன்ட். ஹரிசாண்டல் காம்போனன்ட் அப்படின்னா அது காஸ் டீட்டா, வெர்டிகல் காம்போனன்ட் அப்படின்னா சைன் டீட்டா. இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் தெளிவாக தெரிஞ்சாலே என்னது போதுமானதாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த 40 கிலோ நியூட்டன் ஆங்கிளே இல்லை. ஓகே, இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி இன்க்ளைண்டில் செயல்படுது. அப்போ தரையோட ஒரு 50 டிகிரி காஸ் அந்த ஆங்கிள் எவ்வளவோ அந்த ஆங்கிள் எழுதிக்கணும், 45 டிகிரி. அடுத்து வெர்டிக்கலாக ஒரு இந்த இன்க்ளினேஷனில் ஹரிசாண்டலாக எழுதியாச்சு, அடுத்து வெர்டிக்கலாக எழுதணும்ல, வெர்டிக்கலாக ஒன்று இருக்கும், அது என்னது 55 காஸ், அதே 45 டிகிரி. தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து ஹரிசாண்டல் காஸ் டீட்டா, வெர்டிக்கல் என்னது சைன் டீட்டா சொன்னேன்னா. ஓகே, அதை எழுதிக்கணும். அடுத்து இந்த ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆக்ட் ஆகுது, இந்த ஃபோர்ஸ் இந்த சைடு ஆக்ட் ஆகுது. ஆனால் இது என்ன இருக்கும், ஒரு ஹரிசாண்டல் காம்போனன்ட் இருக்கும், ஒரு வெர்டிக்கல் காம்போனன்ட் இருக்கும். இந்த கிராஃப் ஃபார்மெட்டில் நம்ம போட்டேன்னா சம்மு சால்வ் பண்ணுறது ஈஸி. இது ஹரிசாண்டல் காம்போனன்ட் 30 காஸ், என்ன டீட்டா 60 டிகிரி, அதை எழுதிக்கணும். இது வெர்டிக்கல், அப்போ என்னது 30 sin 60 டிகிரி. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆக்ட் ஆகுது, அப்போ இதுவும் ஒரு ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஒன்றுக்கும் வெர்டிக்கல் காம்போனன்ட் ஒன்று இருக்கும். ஓகே, இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாமா, கொஞ்சம் தள்ளி 25 காஸ் எத்தனை டிகிரி 25 டிகிரி. ஓகே, அடுத்து வெர்டிக்கல் காம்போனன்ட் இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஆனால் ஹரிசாண்டல் எழுதியாச்சுன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பாத் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருக்கும். ஓகே, 25 sin 25 டிகிரி. ஓகே, இப்போ இந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி இது எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து சம் ஆஃப் த ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸ். ஹரிசாண்டல் காம்போனன்ட்ஸில் இந்த சைடு போனால் ப்ளஸ்ஸு, இந்த சைடு போனால் மைனஸ். அதேமாதிரி இது வந்து எதுக்கு ஹரிசாண்டலுக்கு. ஓகே, இந்த ஃபார்முலா சார்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சு எல்லா சமயம் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதேமாதிரி மேலே போணுச்சுன்னா ப்ளஸ்ஸு, வெர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் மேலே போச்சுன்னா ப்ளஸ்ஸு, டவுன்வோட போச்சுன்னா நெகட்டிவ். இது வந்து என்னது வெர்டிக்கல், வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கு. ஓகே, இது வந்து எதுக்கு வெர்டிக்கல் ஃபோர்ஸுக்கு. ஓகே, இப்போ வந்து ஹரிசாண்டல் சம் ஆஃப் த ஹரிசாண்டல் காம்போனன்ட், ஹரிசாண்டலில் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட் இந்த சைடு எடுத்துக்கலாமா, 25 காஸ்டிட்டா அந்த சைடு தானே போகுது. இப்போ என்னது ப்ளஸ்ஸு 25 என்ன டீட்டா 1 நிமிஷம், இது சைன் போட்டிருக்கு, இங்கே காசா, இது வந்து இதுதான் ஹரிசாண்டல். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இதுலேருந்து பார்க்கும்போது இந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் எங்கிட்ட உட்காந்துருக்கோ அதை தான் என்ன பண்ணிக்கணும்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இந்த இன்க்ளினேஷன் ஆங்கிள் இங்கே தானே இருக்குது, அப்போ இதுதான் என்னது காஸ் டீட்டான்னு வரும். இது என்ன டீட்டா சைன் டீட்டா. நல்லா புரியுதா, இந்த பேஸில் இருந்து தான் என்ன பண்ணணும் எடுக்கணும். நாங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேஸில் இருந்தால் என்ன பண்ணணும் எடுக்கணும். அப்போ இந்த பேஸ் தான் என்னது, இதுதான் ஹரிசாண்டல் ஆக்சிஸு, இது என்ன ஆக்சிஸ், வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஏன்னா அந்த பேஸ்லேருந்து எடுக்கிறதுனால அப்போ ஹரிசாண்டல் ஆக்சிஸில் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும். ஹரிசாண்டல் என்ன இருக்குது, ஒரு 40 இருக்குது, வேறு என்ன இருக்குது, ஒரு 55 காஸ் 45 டிகிரி இருக்குது. ஆனால் அதே ஹரிசாண்டல் அங்கிட்டு போனால் ப்ளஸ்ன்னு இருக்கு, அப்போ இது ரெண்டுமே ப்ளஸ் தான். இந்த சைடு வந்து எனக்கு மைனஸ், என்ன மைனஸ்ஸு, -30 காஸ் 60 டிகிரி. ஓகே, அப்போ நான் ஹரிசாண்டல் காம்போனன்ட் தான் என்ன பண்ணிகிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆங்கிள் மட்டும் நாங்கள் மாற்றி எழுதிட்டேன். இதுதான் ஹரிசாண்டல், இது என்னது வெர்டிக்கல். அப்போ இங்கே தான் என்ன வரும், இந்த லைனில் தான் 25 காஸ் 25 வரும். இந்த இடத்துல என்ன வரும், 25 sin 25 வரும். மீதி எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ளினேஷன் இதில் தான் இருந்தது, அப்போ இதில் காசு வரும், இங்கிட்ட என்னது வெர்டிக்கல் வரும் ஹரிசாண்டல். இது வந்து என்னது ஹரிசாண்டல், இது என்னது வெர்டிக்கல். அப்போ 30 காஸ் 60 இந்த லைனில் நான் எழுதினேன், ஆனால் இங்கே என்ன எழுதினேன், 30 sin எழுதுனேன். இப்போ இந்த லைன்லேயே பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுவும் இதில் இந்த பேஸ்லேருந்து எடுத்துருக்கேன். அப்போ இந்த லைனில் என்னது 55 காஸ் 45 எழுதுனா மேலே உள்ள லைன் பெர்பெண்டிகுலராக இருக்கனால 55 sin 45 எழுதிட்டேன். ஓகேயா, இப்போ என்ன பண்ணியாச்சு, 40 எழுதியாச்சு, 55 காஸ் எழுதியாச்சு, அடுத்து என்னது இந்த சைடு போகும்போது இதை எழுதியாச்சு. அடுத்து ஒரு இந்த சைடு ஒன்று இருக்குது, என்னது 25 sin 35 ப்ளஸ் 25, ஏன்னா ஆரோ அந்த சைடு பார்க்கல தானே இருக்குது, 25 sin 25 டிகிரி.
ஓகே. இப்போ என்னெல்லாம் இருந்தது, 40 ரைட் சைடு பார்க்கறதுக்கு ப்ளஸ்ஸு, 55 காஸ் தீட்டா ரைட் சைடு பக்கம் இருக்குது ப்ளஸ்ஸு, மைனஸ் அந்த சைடு பார்க்கறதுக்கு நம்ம ஃபார்முலா ரூல் படி மைனஸ் இந்த சைடு பக்கம் இருந்ததுன்னா என்னது மைனஸ், 30 காசு ஃபார்முலா அந்த சைடு பக்கம் தான் இருக்குது ஆரோ, அப்போ ப்ளஸ்ஸு. இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட்டரில் போட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வரும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 76.9 நியூட்டன். இப்போ வெர்டிகல் நம்ம எழுதலாமா, வெர்டிகல் ஃபோர்ஸு, வெர்டிகல் ஃபோர்ஸ் நம்ம எழுதும்போது ஃபஸ்ட்டு வெர்டிகல் ஃபோர்ஸ் மேலே போதா, அப்போ இது என்னது ப்ளஸ் 55 sin 45 டிகிரி. ஓகே, அடுத்த வெர்டிகல் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, அடுத்த வெர்டிகல் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, இங்கே ஒன்று போது எழுதியாச்சு, இங்கிட்ட ஒரு வெர்டிகல் ஃபோர்ஸ் போதா, ஆனால் டவுன்வர்ட்னா நம்ம ஃபார்முலா படி என்னது மைனஸ், இது வெர்டிகல் குள்ளதுன்னா வெர்டிகல், அப்போ என்ன என்னது ப்ளஸ், அப்போ ப்ளஸ்ங்கிறது நான் எழுதியாச்சு. அடுத்து டவுன்வர்டில் என்ன இருக்குது, ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது, 30 நெகட்டிவ் தான், 25 cos 25 என்னது தான் நெகட்டிவ் தான், ஓகே, மைனஸ் 30 sin 60 டிகிரி. ஓகே, அடுத்து என்னது 25 cos 25 டிகிரி, இது என்னது தான் நெகட்டிவ் தானே, டவுன்வர்ட் பக்கம் தானே இருக்குது, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இந்த இடத்துல டவுன்வர்ட் பக்கம் தானே இருக்குது, அப்போ நெகட்டிவ். இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட்டர் போட்டிங்கன்னா மைனஸில் கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே ரேடியன் மோடில் வந்து வைக்கணும். இப்போ நான் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறேன், ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஸ்கொயர் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஸ்கொயர். ஓகே, பெர்பன் இந்த இதில் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் செயல்படும், இந்த இதில் வெர்டிகல் ஆக்சிஸ் செயல்படும், இது ரெண்டுத்துக்கும் இடையில தான் என்ன இருக்கும், ரிசல்டன்ட் இருக்கும். ஓகே, பரலிலோகிராம் லா ஆஃப் ஃபிட்னஸ் பேஸ் பண்ணி இருக்கும், நம்ம அதை ஃபுல் டெப்த்தாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, சம் ஆஃப் த ரிசல்டன்ட் எடுத்து 76.39 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சம் ஆஃப் த வெர்டிகல், வெர்டிகல் எவ்வளவு, மைனஸ் 84.74 த ஹோல் ஸ்கொயர். ரிசல்ட்டன் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 76.88 நியூட்டனில் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இதுக்கு இந்த இடத்துல தான் செயல்படுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் சம் ஆங்கிள் தீட்டாவில் இருக்கும். ஓகே, தீட்டா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் சம் ஆஃப் வெர்டிகல் பை சம் ஆஃப் ஹரிசாண்டல். ஓகே, டேன் இன்வர்ஸ் ஆஃப் வெர்டிகலோட வேல்யூ எவ்வளவு, இது ஹரிசாண்டலோட வேல்யூ, இது வெர்டிகலோட வேல்யூ, வெர்டிகலோட வேல்யூ என்னது மைனஸ் 8.74 பை ஹரிசாண்டலோட வேல்யூ என்னது 76.39. இதை வந்து கால்குலேட்டர் நம்ம போட்டோம்னு பார்த்தீங்கன்னா டீட்டா வந்து 6.52 டிகிரி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, 6.52 டிகிரி என்ன கிடைக்கும், அப்போ ரிசல்டன்ட் வந்து இங்கிட்டருந்து தரையிலேருந்து எவ்வளோ ஆங்கிளில் செயல்பட போகுது, 6.52 டிகிரி செயல்பட போகுது, அதோட வேல்யூ மேக்னிட்டியூட வேல்யூ எவ்வளவு, 76.88 நியூட்டன். ஓகே, ஓகே, இதே மாதிரி வீடியோஸை போஸ்ட் பண்ணலாம், இந்த வீடியோ எப்படி இருக்குங்க கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஒரே கான்செப்ட் தான், ஹரிசாண்டல் அந்த சைடுனா ப்ளஸ், இந்த சைடு வரதுனா நெகட்டிவ், வெர்டிகல் அப்னா ப்ளஸ், வெர்டிகல் டவுன்னா நெகட்டிவ். இந்த கொடுத்துருக்கதை தரையை பேஸ் பண்ணி என்ன பண்ணால் எடுக்கணும், ஃபர்ஸ்ட்டு 40, அடுத்து என்ன இருக்குது 55 இருக்குது, தரையை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ இது காஸ்டீட்டா, இது என்னது சைன் டீட்டா, இது தரையை பேஸ் பண்ணி தான் இருக்குது, ஆங்கிள் தரையை பேஸ் பண்ணியிருக்கு, அப்போ இந்த இது காஸ்டீட்டா, இது என்னது சைன் டீட்டா, இது என்னது மேக்னிட்யூட், 30 cos 60 இங்கே வரும், 30 sin 60 இந்த இடத்துல வரும், ஏன்னா இங்கே தான் எடுக்கு இன்க்ளினேஷன் ஆகுது, இந்த இடம் குழப்பிடக்கூடாது, 25 cos 25 இந்த இடத்துல வரும். ஓகே, இந்த இடம் தான் என்னது வெர்டிகல், 25 sin 25 வரும். ஓகே, அந்த சைடு பார்க்க ஆரம்பிக்கும். ஓகே,